சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் டாஸ்மாக் பார் டெண்டர் முடிவுகளை வெளியிட தடை. இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை முடிவை அறிவிப்பதை ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெட்ரோல் பாட்டில் வீச்சு தொடர்பான புகாரை பதிய மறுப்பதாக ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. குற்றவாளியை அவசர கதியில் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டதாகவும் பரபரப்பு புகார். ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் பாட்டில் வீசப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட ரவுடி கருக்கா வினோத் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்து சிறையில் அடைப்பு. பெட்ரோல் பாட்டில் வீசப்பட்டதில் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி நடப்பதாக அமைச்சர் ரகுபதி புகார். ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி மேலும் ஒரு வழக்கில் கைது. முதலமைச்சர் படத்தை அகற்றி பிரதமர் படத்தை ஒட்டிய வழக்கில் நடவடிக்கை. யாராக இருந்தாலும் கூட்டணிக்காக அதிமுகவையே தேடி வர வேண்டும். கோவையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 73 பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை. வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா தொகுதியில் போட்டியிட கமல்நாத் வேட்புமனு தாக்கல். நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என கமல்நாத் நம்பிக்கை. ராஜஸ்தானில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவிந்த் சிங், வைபவ் கெலோட் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. பாஜகவின் தோல்வி பயமே காரணம் என அசோக் கெலோட் விமர்சனம். சென்னையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சிக்கு கடும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக டிக்கெட் விற்கக்கூடாது என காவல்துறை எச்சரிக்கை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேர் மேல்முறையீடு. தகுதியுள்ள ஒரு மகளிரும் விடுபட்டுவிடக்கூடாது என்பதுதான் அரசின் நோக்கம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். மதுரை திருமங்கலத்தில் நடிகர் ரஜினிகாந்திற்கு கோயில். கருங்கல்லில் சிலை அமைத்து ரசிகர் வழிபாடு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேருக்கு காவல் நீட்டிப்பு. நவம்பர் 9 வரை சிறையில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பள்ளிப்பாளையம் அருகே காகித ஆலையில் இருந்து வெளியேறும் கரி தூசியால் பாதிப்பு ஏற்படுவதாக புகார். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். புதுச்சேரி முதலமைச்சருக்கு தெரியாமல் புதிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு துறைகள் ஒதுக்கீடு. விளக்கம் அளிக்காத தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை என சபாநாயகர் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.